ஒன்டாரியோ மாகாணத்தில் மீண்டும் திறக்கப்படும் பாடசாலைகள் ஒன்டாரியோவில் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் பாடசாலைகளை திறப்பதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது எனினும் முகக்கவசமின்றி பாடசாலைகளுக்கு மாணவர்கள் செல்ல போதுமான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை என ஒன்டாரியோவின் தலைமை சுகாதார அதிகாரி அறிவித்துள்ளார் பாடசாலைகளுக்கான கொரோனா கட்டுப்பாடுகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன அதற்கமைய அரசாங்கத்தின் அறிவியல் ஆலோசனை அட்டவணை வெளியிட்டுள்ள நிலையில் ஒன்டாரியோவின் தலைமை சுகாதார அதிகாரியினால் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது அந்த கட்டுப்பாடுகளுக்குள் சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளதுடன் ஆபத்தான சூழ்நிலையில் முகக்கவசம் தேவையில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படும் நிலை குறைந்துள்ள போதும் ஆபத்து இல்லை என எவ்வாறு கூற முடியும் என மருத்துவர் கீரண்மூர் கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் செப்டம்பர் மாதத்திற்குள் கொரோனாவுடன் எதிர்த்து போராடக்கூடிய அளவு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைத்துவிடும் என்று உறுதியாக கூற முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் எண்பது விதமான மக்கள் ஒரு தடுப்பூசி செலுத்தி செலுத்தியிருப்பது மகிழ்ச்சியான விடயம்தான் என அவர் கூறியுள்ளார் எனினும் உலகளவில் டெல்டாவின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் பாடசாலைகளில் முகக்கவசம் தளர்த்துவது மற்றும் கட்டுப்பாடுகளை தவிர்ப்பது ஆபத்தை ஏற்படுத்தும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்